வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இந்த பிஸ்னஸ் ரொம்ப நாளாகவே டிமாண்டில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம மீடியம் லெவல்லையும் வீட்டில் வச்சு கூட பண்ண முடியும். இல்லைனா நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னா ஒரு ஹை லெவல் பிஸ்னஸ்னால் கூட நம்ம பண்ணிக்கலாம். அப்படி என்ன பிஸ்னஸ்னால் ரைஸ் பிரேன் ஆயில், இல்லைனா ரைஸ் ஹஸ்க் மேக்கிங் பிஸ்னஸ். அதாவது வேறு எதுவுமே இல்லை, நம்ம இந்த அரிசியிலேருந்து வர தவிடை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆயில். அந்த தவிட்லேருந்து அந்த ஆயில் எடுக்கிறாங்க. ஸோ இதுதானா அப்படின்னு கட் பண்ணாமல் பாருங்கள். இதோட ஹை லெவல் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இந்த ஆயில் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, சைனா ஜப்பானில் தான் இந்த இந்தியாவை விட அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியுமே அதிகமாக இருக்குது. இந்த ஆயில் நம்ம வீட்டிலே இல்லைன்னா மினிமம் லெவலில் எப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணி நம்ம சேல் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க கண்டென்ட் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆயில் எதுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னா, இந்த ஆயிலில் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சைனாவில் இந்த ஆயிலோட நேமே ஃப்ரெண்ட் ஆஃப் ஹார்ட்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. தென் இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஆயிலில் வந்து மற்ற ஆயில் மாதிரி ரொம்ப வளவளப்பு தன்மை இருக்காது. அதனால் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்கிறதுனால வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்தே நம்மளுக்கு ஒரு அப்ரூவ் பண்ண ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. சரிங்களா, இந்த மிஷினில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மிஷின் வந்து இந்த ஆயில் மட்டும் இல்லாமல் மற்ற ஆயிலும் நம்ம மேக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த மிஷின்லேயே கோக்கனட் ஆயில் மேக் பண்ணிக்கலாம், பீனட் ஆயில் மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸாக இந்த மிஷினை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வந்து சிங்கிள் பேஸில் ரன் ஆகக்கூடிய மிஷின் தான். அதனால் நம்ம வீட்டிலே வச்சு கூட பண்ணிக்கலாம். அதனால் நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா கனெக்டிவிட்டி எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 30,000 அந்த ரேஞ்சில் தான் வரும். இதை விட அதிகமான கெப்பாசிட்டி மிஷின் இருக்குது. நம்ம இனிஷியலாக ஒரு பிஸ்னஸ் மினி லெவலில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கும். இந்த மிஷினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 hour நம்மளுக்கு 8 kg வரைக்கும் இந்த மிஷினோட கெப்பாசிட்டி இருக்குது. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு டிஃபர் ஆகும். இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் இல்லை. மிஷின் எல்லாமே மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் அதை பற்றி நம்மளுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம். மிஷின் ஆன் பண்ணதும் ரா மெட்டீரியல், அதாவது அந்த அரிசி தவிடு இல்லைனா ரைஸ் கஸ்க், இதை வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி பவுடர் ஃபார்மில் தான் கிடைக்கும். மிஷினில் கொடுத்ததும் அந்த தவிடை ப்ரெஸ் பண்ணி ஆயில் நம்மளுக்கு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி பேக்கேஜ் பண்ணிட வேண்டியதாக. இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். வந்து நிறைய இடத்துல வந்து இந்த எண்ணெயோட கடலை எண்ணெய் மிக்ஸ் பண்ணி லோ காஸ்ட்டில் சேல் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக இந்த பியூர் வெர்ஜின் ஆயில் வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும். மார்க்கில் அதிகமாக இருக்குதுன்னா அது பியூர் வெர்ஜின் ஆயில் தான். இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்காங்க. இந்த வீடியோட நான் கொடுக்கல. இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மொத்தமாக. இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா மிஷின் வந்து ஒரு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 30,000 அந்த ரேஞ்சில் வரும்னு. இந்த மினிமம் லெவலில் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோத்துக்குள்ள வாங்கினாலே போதும். இந்த மிஷின் வந்து மல்டி பர்பஸ் மிஷின் தான். ஸோ நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கோக்கனட் ஆயில் மேக் பண்ணணும்னா கூட நம்ம இதிலே கூட மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லேபர் வந்து ஒரு 10,000 நம்ம ஒரு லேபர் வேணும்னா வச்சுக்கலாம். இல்லை நீங்களே சமாளிக்க முடியும்னா கூட வேறு லேபர் வேண்டாம். இது சிங்கிள் பேஸ்ன்றதுனால நம்மளுக்கு வீட்டிலே வச்சு நம்ம பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இபி ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா விஏ எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு 10,000 ஆகும். ரா மெட்டீரியல் பார்க்கும்போது 1 day வந்து நம்மளுக்கு ஒரு 64 kg ரா மெட்டீரியல் தேவைப்படும். ஸோ 1 month 1920 kg வேணும். சரிங்களா, 1 kg வந்து ஹஸ்க்கு வந்து நம்மளுக்கு 7 rupees கூட நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். ஸோ 1 month நம்மளுக்கு ரா மெட்டீரியல் வந்து ஒரு 14,000 நம்மளுக்கு காஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பேக்கேஜ் பண்ணுறதுக்கே நம்ம பாட்டிலில் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாக பெரிய டின் கேனில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் மொத்த இன்வெஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டேரெக்டாக சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கணும். அதுக்கப்புறம் இதுக்காக FSAA அந்த இதில் வந்து நம்ம லைசன்ஸ் எடுக்கணும். அது எடுத்தனா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கும், நம்ம கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு இதோட ப்ராஃபிட், நமக்கு 1 liter வந்து நம்மளுக்கு மேக் பண்ண காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மொத்தமாக ஒரு 40 rupees ஆகும். இதுக்கு மேலே நம்மளுக்கு எவ்வளோ மார்ஜின் வச்சு சேல் பண்ணாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். இப்போ ரீட்டைல் ஷாப்புங்கும்போது நம்ம ஒரு 100 rupees ஒரு 150 rupees வரைக்கும் நம்ம சேல் பண்ண முடியும். இல்லைனா ஹோல்சேலர்கிட்ட கொடுக்குறதா இருந்தால் ஒரு 80 rupees அந்த ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணுறாங்க. ஸோ 1 month நம்ம ஒரு 400 to 480 liter நம்ம மேக் பண்ணால் கூட ஒரு 40 rupees நம்ம மார்ஜினில் சேல் பண்ணால் ஒரு 16,000 நம்ம ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் போய்ட்டு நம்மளுக்கு 10,000 rupees எடுத்துடலாம். இந்த கால்குலேஷன்லாம் இல்லை மினிமம் ப்ரொடக்ஷனில் தான் சொல்கிறேன். இந்த 40 rupees மார்ஜின் ரொம்ப மினிமமான மார்ஜின் தான். அதுக்கு அதை விட நம்ம இப்போ அதை விட அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கலாம். இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆயிலும் கூட அதிகம், நம்ம ஆயிலும் அதை 400 liter விட அதிகமாக நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மிஷின் போட்டோம்னா நம்ம ப்ராஃபிட் அப்படியே டபுள் ஆயிடும். ஓகேங்களா, இந்த ஆயில் வாங்குறதுக்கு ஹோல்சேலர் நிறையவே இருக்காங்க. சரிங்களா, இந்த பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.